சம்பந்தி சம்பந்தி பக்கத்துல உட்காருங்க நல்ல காலம் ராவு காலத்துக்கு முன்னாடி புறப்பட்டு வந்துட்டீங்க ஆமாங்க நேரம் தப்பிர கூடாதுன்னு பையன் டாக்டர் வேஷம் இருந்தாங்க ஆ மாமன் தம்பி அப்படி மேல உட்காருங்க எடுப்பா பொம்பளை எல்லாம் பாக்குறாங்க இங்க வந்துட்டாங்க இங்க வந்துட்டாங்க இதானே நம்ம பண்ணாடிச்சு அது பக்கத்துல இருக்கற மங்கையாரங்க இரு நான் நல்ல 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 நேரம் சரியா இருக்குது வேண்டாம் தம்பி நிறுத்தி வச்சிருக்கேன் அடாடாடா ரொம்ப கெட்டிக்கார புள்ளையா இருக்கும் போல இருக்க மாமோய் நீ பியூசி 5-6 வருஷம் படிச்சேன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே பெயிலாய் பெயிலாய் தானே படிச்ச இல்ல இல்ல பாசாய் பாசாய் தான் படிச்ச என்னடா இங்க எல்லாம் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க மங்களத்தை பொண்ணு பார்க்க மாப்பிள வந்திருக்காரு மாப்பிள எந்த ஊரு கனகம்பட்டி நல்ல மாப்பிளையா அருமையான மாப்பிள நான் போய் பாக்கறேன் போய் வா வேற சரி விடுங்க தெரியாம கூட்டியாந்துட்ட சரி நான் போயிட்டு வரேன் மாமா நீ போய் கடவி தின்னு நான் பொண்ணு பார்த்துட்டு திரும்பி வரும்போது உன்னை கூட்டு போறேன் மாமா நான் பொண்ணை பார்க்க வேணா மாப்பிள்ள கொஞ்சம் மனம் தான் ஆனா கண்ணு காது மூக்கெல்லாம் அதது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு நீலமா டவுசர் போட்டிருக்காருடி என்ன பாக்குறியா எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்க சரி இரு மாப்பிள்ள என்ன வாயை திறக்கல வாயை திறந்ததுக்கு அப்புறம் ஊமையா திக்கு வாயான்னு பாத்துட்டு வரேன் என்ன பட்டுமா என்னம்மா நீங்க தான் மாப்பிள்ளையா ஆமா என்ன விஷயம் எனக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு புதுசா கவுன் போட்டு விட்டாங்க இது நல்லா இருக்கா நல்லா இருக்கு இருந்தாலும் இப்படி ஒரே சகப்பா இருக்கிறத விட ஏதா கட்டம் கட்டம் போட்டு டிசைன் போட்டிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பொட்டு எனக்கு நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்குமா ஆனா இதை விட நெத்திய காலத்துக்கு பெரிய பொட்டா இருந்தா இன்னும் பிரமாதமா இருக்கும் வேற எதெல்லாம் என்கிட்ட நல்லா இருக்கு வேற எல்லாம் நல்லா இருக்கு ஆனா அந்த கவுனு கீழே ஜட்டி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் வந்தமா பொண்ண பார்த்தமா போனமா இல்லாம பேசிக்கிட்டே இருந்த எப்படி அது செல்லம்மா மங்களத்துக்கிட்ட பலகாரம் கொடுத்தனுப்பு பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க இதெல்லாம் எடுக்கூடாதா
ஏண்டி கொஞ்சமாவது அறிவு இருக்கா பாத்து போக கூடாது நான் என்ன செய்யறது கால் தடுக்கிடுச்சு மோத மோத பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க கால் தடுக்கிடுச்சாம் காலரே விடுங்கடி அவ சும்மா திட்டிட்டு இந்தாமா இந்த காப்பி வண்டி கூட நான் போக மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு நீ போகாம பின்ன உங்க ஆத்தால உங்களுக்கு கொடுக்கும் எந்திரடி 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 எந்திரமா அழாதடி அழாம போ வாங்க இத பாரு அங்க போய் வாய மூடி சும்மா நிக்காத ஊமையா திக்குவாயா தெரிஞ்சு நினைப்பாங்க அதனால ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்திரு என்ன பேசுறது காப்பி ஆறி போய்டும் எடுத்துங்கன்னு சொல்லுமா வா நீயும் என் கூட வாமா நான் எதுக்கு மா தைரியமா போ என்னடி இவ இவ்வளவு விவரம் கிடைத்தனமா இருக்கா இவ கணவன் கிட்ட என்ன செய்ய போறா அட நீ வேற இதுல வேணா விவரம் கம்மியா இருக்கலாம் ஆனா அதுல என்ன பொண்ணுக்கு லேசா திக்குவாய் போல இருக்கு இல்ல காபி ஆறுது எடுத்துக்கங்க திக்குவாய் இல்ல காபி ஆறுது எடுத்துக்கங்க சொல்லுங்க காபி எடுத்துக்கங்க காபி எடுத்துக்கங்க ஆறுது காபி காபி ஆறுது எடுத்துக்கங்க காபி ஆறுது எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க காபி அமைதி அமைதி உன்னை பாக்குறதுக்காக தான் இதெல்லாம் குடுக்க சொல்றது உன்னை நல்லா பாத்துட்டேன் குடு நான் குடுத்துக்கறேன் டேய் செலுத்துற அட விடுங்கப்பா ஏர்க்கனவே அந்த பொண்ணு பயத்துல இருக்குதே இனி காபி எல்லாம் மேல கொட்ட போகுது குடுமா பரவால குடு நான் குடுத்துக்கறேன் என்னங்க இந்த பொண்ணு வீட்ல வந்து நீங்க காபி தரீங்க பரவால யார் கொடுத்தா என்ன உங்களுக்கு வேண்டியது காபி தானே எடுங்க எடுங்க மாப்பிள தம்பி ரொம்ப டமாசுக்கார போல இருக்கு ஆமாமா நல்ல கூத்து இது என்ன கிளம்ப வேண்டியது தானே ஆ சரி போயிட்டு வரங்க போறாங்க வர ரொம்ப சந்தோஷங்க ஊருக்கு போய் கடைசி அனுப்புறா செலுத்துற போயிட்டு வரம்மா மாப்பிள்ள உங்களை பார்த்ததும் என் போன புருஷன் ஞாபகம் வந்துச்சு அசல் அது ஏ மாதிரி இருக்கிறீங்க போனதும் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கடுதாசி போடுறீங்களா கடுதாசி என்ன கட்டினா உங்க பொண்ணை தான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்